இன்றைக்கி நம்ம வீடியோவில் சவு காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் சவு காய் பக்கோடா தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸில் எடுத்து வச்சுருக்கோம் அது என்னென்னதை பார்த்துடலாம் கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கரலாம் சோள மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கரலாம் இஞ்சி ஒரு குட்டி பீஸு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் அப்புறம் கரம் மசால் பவுடரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கறலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கரலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கோம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் விதையெல்லாம் நீக்கிட்டு குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ சவுக்காயும் மேலே இருக்கிற அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த தான் நம்ம துருவிக்கிறலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்துட்டு இந்த கேரட் துருவுறதுல இந்த மாதிரி இருக்கும் அதில் நம்ம பெரிய ஹோல் போட்ட இந்த மாதிரி வச்சு நம்ம இது மாதிரி துருவிக்கிறோம் இதுனால் நமக்கு ஈஸியாக துருவல்றதுக்கு ஈஸியாக வரும் இந்த சவுச்சவ காய்க்கு நீர்காயின்னு பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பருப்பு கணக்காக இருக்கும் இது நமக்கு தேவையில்லை இது தூக்கி கீழே போட்டுடலாம் மீதியாக நம்ம துருவிக்கறோம் இந்த பெரிய ஹோல் போட்டதில் பண்ணோம்னா துருவி எடுத்துடலாம் சீக்கிரமாக இந்த சைஸுக்கு இருந்தால்தே பக்கோடா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அதே போல் இதையும் சேர்த்து துருவி எடுத்துடலாம் இப்போ சவு சவ் இந்த மாதிரி சூப்பராக துருவி எடுத்துட்டோம் இப்போ காய் தயாராகிடுச்சு இப்போ நம்ம பக்கோடாவுக்கு ரெடி பண்ணி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கரலாம் அதில் இந்த காயெல்லாம் சேர்த்துக்கரலாம் துருவும் போதே காயிலிருந்து நமக்கு லைட்டாக தண்ணி வரும் அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதை இதில் சேர்த்துக்கறலாம் பக்கோடாவுக்கு மாவு போய் செய்யும்போது தண்ணி தேவைப்படாது இதில் இருக்கிற தண்ணியே போதுமானது இப்போ கடலை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கறலாம் அரிசி மாவு எடுத்துருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கறோம் சோளம் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறலாம் இஞ்சி துருவி வச்சுருக்கோம் அது இதில் சேர்த்துக்கரலாம் துருவுறதுக்கு பதிலாக குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கரலாம் அது நல்லாயிருக்கும் கரம் மசாலா பவுட்ரு சேர்த்துக்கரலாம் மல்லித்தளை கட் பண்ணி வச்சுருக்கோம் அது இதில் சேர்த்துக்கறோம் காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கரலாம் குட்டியை பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது இதில் சேர்த்துக்கறலாம் மிளகாய் தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கரலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கரலாம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் பக்கோடாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது எல்லாம் நல்லா கையிலே கலந்து விட்டுக்கரலாம் தண்ணி தேவைப்படாது இதில் இருக்கிற தண்ணியிலே நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கரலாம் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சுக்கரலாம் தௌச்சவ காயில நிறையா தண்ணி விடும் இது சில பேர் சாப்பிட மாட்டாங்க அந்த நிறையா விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் இது அவசியம் உணவில் எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல காயிலிருந்து தண்ணியே சரியாக போச்சு இந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம மாவு பிசையணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கறலாம் அதையும் சேர்த்து நல்லா பெசஞ்சுக்கரலாம் காய் அதிகமாக இருக்கணும் மாவெல்லாம் கம்மியாக போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ மாவு பிசைஞ்சு நல்லா தயாராகிடுச்சு இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி க கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கறலாம் ஆயில் சூடு எறிச்சு இப்போ லைட்டாக போட்டு பார்க்கலாம் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நம்ம பக்கோடை போட ஆரம்பிச்சிடலாம் இதை எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டோம்னா நல்லா வே வேகும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கறலாம் இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க அந்த காயை கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கேப்பை விட்டு விட்டு நம்ம போட்டுக்கரலாம் இது வேகமாக குக் ஆகிடும் அதனால் நம்ம அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுக்கிறலாம் இல்லாட்டி சீக்கிரமாக கரிஞ்சிரும் எல்லாம் நல்லா ஆகி கலரெலாம் சேஞ்ச் ஆகிருச்சு இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லை சாதத்துக்கு சைடுஸாகவும் தொட்டுக்கிறலாம் அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ எல்லாம் நல்லா குக்காகிடுச்சு ஆயிலாக வடிச்சுட்டு எடுத்து வேறு பிளேட்டில் வச்சிடலாம் இந்த சௌ சவு காயில் நிறைய வெரைட்டி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க வேண்டனே சொல்ல மாட்டாங்க இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு கூட இந்த காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு இது யார் நாள் சாப்பிட்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது நல்லா குக்காயிருச்சு இப்போ திருப்பிடலாம் இதே போல் நம்ம எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லா சவு சவு பக்கோடாவும் போட்டு எடுத்துட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே ஆயிலில் கொஞ்சமாக கருவேப்பில் பொறிச்சுக்கரலாம் இதை எடுத்து நம்ம பக்கோடாவில் போட்டுக்கலாம் சூப்பரான கிறிஸ்பியான சவ் சவு பக்கோடா தயாராகிடுச்சி அரிசி மாவு சோள மாவு எல்லாம் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு போல் செஞ்சு கொடுங்க கருவேப்பிலையை பொறிச்சு போட்டு க அந்த கருவேப்பிலையோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா இதே போல் நீங்கள் வாருங்க செஞ்சு பார்த்துட்டு நம்ம கோல்டு ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்